हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகா பெரிவாளோட திருத்தொண்டர்கள்ல அடுத்து நாம பார்க்க போறது வாலாஜப்பேட்டை இந்துவாசன். முதல்ல பார்த்தோம் வாலாஜப்பேட்டை சுந்தரமூர்த்தி. இந்த வாலாஜப்பேட்டை சுந்தரமூர்த்தி மாமாவோட புள்ள தான் இந்துவாசன். அப்பா சுந்தரமூர்த்தி மடத்தில் பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே இந்துவாசனுக்கு பெரியவாளை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி பெரியவாள்கிட்ட ஒரு அலாதி ஈடுபாடு பக்தி. இவர் முத முதல்ல ஞாபகம் தெரிஞ்சு பெரியவாளை தரிசனம் பண்ணது தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கிறதே 1978 மார்ச் மாதம் 18 அப்பாவோட போய் தரிசனம் பண்ணார் தேனம்பாக்கத்தில். அப்பா தான் முன்னாலே எல்லாம் சொல்லியிருக்காரு, பெரியவாளோட மகிமையெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால இவர் தரிசனம் பண்ணினர். பெரியவாளை சாட்சாத் ஈஸ்வரனா பாவிச்சிருந்தார். ஆனால் இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த பரமேஸ்வரனா பார்த்தாரோ அந்த பெரியவாள்கிட்ட அந்த பெரியவாளோட சிவகணங்களில் ஒத்தரா தானும் இருந்து கைங்கரியம் பண்ண போறோம் அப்படிங்கிறத அன்னைக்கு அவர் புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கிறதே பெரியவா சொன்னான், இவருக்கு சில காரியங்கள்லாம் கொடுத்தா, கைங்கரியம் முதல்ல கொடுத்தா. அதில் என்ன கொடுத்தா அப்படின்னா, தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கிறதே பக்கத்தில் கோஷாலை இருந்தது, அதனால் இந்த மாடு கண்ணெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. மாடு கண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது, இருந்தாலும் இந்த இந்துவாசன் கூட போய் ஒரு இளைஞராக இருந்ததுனால கூட போய் அங்கே இந்த மாட்டெல்லாம் குளிப்பாட்டுறதே உதவி பண்ணுறது, அதுக்கு தண்ணி காமிக்கிறது, இப்படியெல்லாம் அந்த மாட்டுக்கொட்டாயை சுத்தம் பண்ணுறதுக்கு, இப்படி பல விதங்களில் கோசம் ரட்சணத்துக்கு இவருக்கு முதல் கைங்கரியம். எவ்வளோ பவித்திரமான கைங்கரியம். அதுக்கு அடுத்தது, இந்த தேனம்பாக்கத்தில் பெரியவா இருந்த இடத்தை சுற்றி நிறையா மரம் செடி கொடிகள்லாம் இருந்தது, நல்ல புஷ்ப செடிகள் முதலான மரம் செடி கொடியெல்லாம் நிறைய இருந்தது. அடுத்தது பெரியவா என்னமுன்னா, இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும். பசுமாட்டை பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு. அடுத்தது வனஸ்பதி. இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் இவர் பாதுகாவலராக இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுறது. அதுக்கடுத்தது, பெரியவா தரிசனத்துக்கு வரா இல்லையா, வரத்தே நல்ல வெய்ய நாளாக இருந்தாக்க அந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்காது, ஒரு தீர்த்தம் கூட கிடைக்காது. அப்படி இருக்கிறதுனால வர ஜனங்களுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு இவர் தினம் காத்தால பெரிய அண்டாக்களில் பானகம் நீர்மோர் கரைச்சி வைக்கணும், வச்சு வரவாளுக்கெல்லாம் கேட்டாக்க தாகசாந்திக்கு பானகம் நீர்மோர் கொடுக்கறது. இப்படி பசுமாட்டை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே உள்ள செடி கொடிகள்லாம் பார்த்துக்கிறது, அடுத்தது வர ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு இது மாதிரி உபகாரம் பண்ணுறது, இப்படி ஒரு மூணு பொறுப்பையும் பெரியவா இந்துவாசன்கிட்ட கொடுத்தா. இதுதான் இந்துவாசன் முத முதல்ல பெரியவாளோட திருத்தொண்டர்களில் கைங்கரித்த ஆரம்பித்தது. இப்படி இவர் கைங்கரி பண்ணிட்டு பெரியவா என்ன பண்ணுவா, அப்பப்போ அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க வருவா. கோஷாலைக்கு வந்தால் இவருக்கு அங்கே கைங்கரி பண்ணிட்டு மாடு கண்ணெல்லாம் பார்ப்பான். அது ஏதோ குழந்தைகள் மாதிரி இந்த பசுமாட்டுகிட்ட மாடு கண்ணிட்ட செடி கொடிகள்கிட்டெல்லாம் பெரியவா அன்பை காமிப்பாள். ஏதோ நம்மளை மாதிரி மனுஷாள்கிட்ட தான் பிரியத்தை காமிச்சா, நமக்கு தான் அனுகிரகம் பண்ணினா, கருணை காமிச்சா அப்படின்னு இல்லை,
எல்லா ஜீவராசிகள்டையும் அதே அன்புதான், ஒரே அன்புதான். அப்படி பூர்ணமான அந்த அன்பை காமிப்பா. அப்படி இந்த கோசாலையில் வந்து எல்லாம் பண்ணுறத இந்துவாசன்ட்டு விசாரிப்பா, இன்னைக்கு என்ன பண்ணின இன்னைக்கு என்ன பண்ணின அப்படின்னு இவரெல்லாம் சொல்லணும். எல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுப்பா. அதில் ஏதானும் குறை நிறை இருந்தால் இவர் சொல்கிறாப்புல புண்படாத பெரியவன் நம்மள்ட்ட இருக்கிற தப்பை நமக்கு உணர்த்துவா. வலி தெரியாது, ரொம்ப இங்கிதமாக ரொம்ப அழகாக நாம் பண்ணின காரியங்களில் ஏதானும் குறை இருந்தால் தவறு இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லி அதை நாளையிலேருந்து இனிமேல் அப்படி பண்ணிக்கோ சரியாக பண்ணிக்கோ அப்படின்னு ஹிதமாக சொல்கிறதே ஒரு தனி வாத்சல்யமாக இருக்கும். அதோடு இல்லை, அப்படி அவ சொல்கிறதே நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும், இன்னும் நல்லா கைங்கரியம் பண்ணும், இன்னும் நல்லா கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு. அப்படி கோசாலைக்கு வரத்தே மாடு கண்ணெல்லாம் பற்றி விசாரிப்பாள். இப்படி அந்த பக்கம் நடந்து வரத்தே இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பா, இது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, இது பூக்க ஆரம்பிச்சுடுதா காய்க்க ஆரம்பிச்சுடுதா, உடனே இந்துவாசனை கூப்பிட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் என்னென்ன பண்ணின அப்படின்னு அதுக்கெல்லாம் விசாரிப்பு. அங்கேயும் ஏதானும் குறை நிறைய இருந்ததுன்னா உடனே அதுக்கு ஹிதமான ஒரு உபதேசங்கள் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பெரியவாக அவரை ட்ரெயின் பண்ணினான். இவர் சின்ன பையனாக இருந்ததுனால மடத்தில் இப்போ தான் பெரியவாள்கிட்ட எப்போ அப்பப்போ ஏதோ தரிசனத்துக்கு வர ஆளே வழியே மடத்து உள்ளுக்குள்ளே இந்த சம்பிரதாயம் மடி ஆச்சாரம் அதெல்லாம் அவ்வளோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. அப்படி இவர் வந்து கைங்கரியம் பண்ணுறதே இவருக்கு இந்த மடி ஆச்சாரம் முதலான மடத்து பழக்க வழக்கங்கள்லாம் மேட்டூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ பூர்வாசிரமத்தில் மேட்டூர் ராஜகோபாலாக இருந்தார். மேட்டூர் ராஜகோபாலும் நம்ம ராயவரம் பாலு மாமா இவா ரெண்டு பேரும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பார். இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கணும், ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, மடத்து பழக்க வழக்கங்கள் என்ன, சம்பிரதாயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவா ரெண்டு பேருமா சேர்ந்துன்னு அவருக்கு இந்த ஹிதத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் அப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணினான். அதே மாதிரி இந்த தேனம்பாக்கத்திற்கு தனம் படிகாரத்தாலே ஏந்துண்டு விரிவாக வரதராஜரோட மாட வீதியில் பிரதட்சிணம் பண்ணுவா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட இருக்கிறவாள்லாம் எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே வர்றோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வர மெல்லிய குரலில் தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப வெடிகாரத்தால் 3 மணி 4 மணிக்கெல்லாம் போகிறதுனால மற்றவாளுக்கு ஒரு சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்னு அழகாக சன்னமான குரலில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு இவா 4 மாடவீதியும் வரதரை பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்புறம் தேனம்பாக்கத்துக்கு வருவா. அந்த சஹஸ்ரநாம பாராயண கோஷ்டியில் இந்துவாசனும் ஒத்தர். இப்படி அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியாதவா கூட இந்த பெரியவாளோட பிரதட்சிணம் பண்ணி பண்ணி நின்னா பிரமாதமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் வராப்பில் அது ஒரு ட்ரைனிங் ஆகிடுது. எப்படி ஒரு பவித்திரமான காலகட்டம் தெரியுமா, கொஞ்சம் நினச்சி பாருங்க. உடனே பெரிய அத்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய திவ்ய தேசங்களில் ஒன்றான வரதராஜர் கோவில், அந்த வரதராஜரை தேவராஜரை பஞ்சபஞ்ச உஷத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிகாலத்தால் 3 மணி 4 மணி வாக்கில் அப்படியே ஊரே அமைதியாக இருக்கிறதே மனசில் அப்படியே லயிக்கிறாப்பில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அழகாக சன்னமாக சொல்லிட்டு அதுவும் யாருன்னு அந்த பிரத்யக்ஷ வரதராஜரான பெரியவாளை நடந்து வர பெரியவா கூட சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா எங்கே வேணால் நம்ம எந்த சன்னதியில் வேணால் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு வரதருக்கு சுத்திண்டு பிரதட்சிணம் என்று வரத்தே இப்படி பெரியவா சன்னதியோடு நம்மளை கிடைக்குமா அந்த பாக்கியெல்லாம் அதெல்லாம் கிடைச்சி இதெல்லாம் தான் சொல்லி இந்துவாசன் முதலான கைங்கரியபரர்கள்லாம் ரொம்பவே உருவா. அதெல்லாம் ஒரு பொற்காலம், பொற்காலம் வாழ்க்கையில் இப்படி எல்லாருக்கும் கிடைச்சிடுமா, நமக்கு கிடைச்சிது, இதை நான் நினச்சி போய் கூட பார்க்கல இப்படி ஒரு கைங்கரி பாக்கியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்படி இவர் கைங்கரி பண்ணிட்டு 1978 ஏப்ரல் 14 தமிழ் வருஷப்பரப்பன்னைக்கு பெரியவா கிளம்பினா. எப்பொழுதும் போல வழக்கம் போல இவா என்ன நினச்சிருந்தா மாடவீதி பிரதட்சிணத்துக்கு தானாக்கும் அப்படின்னு. ஆனால் பெரியவா காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலுக்கு வந்து அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மடத்துக்கு வந்து மடத்தில் சுரேஸ்வராச்சாரியர் அவரை தரிசனம் பண்ணிட்டு சந்திரமொழீஸ்வரர் பூஜை பண்ணுற அந்த பூஜைக்கட்டில் மேலே ஆச்சாரியாள் இருக்கார். அந்த பூஜை கட்டு ஆச்சாரியாளுக்கெல்லாம் வந்தனம் தண்ட வந்தனம் பண்ணிட்டு இதை குறிப்பிட்டு ஏன் சொல்கிறேன், இந்துவாசன் குறிப்பிட்டு ஏன் சொல்கிறார் அப்படின்னா அங்கே சுவாமி இல்லை, சந்திரமொழீஸ்வரர் பூஜை அங்கே இல்லை, ஏன்னா புதுப்பிரிவா எடுத்துன்னு வெளியில் கேம்பில் இருக்கா. அப்படி இருந்தால் கூட சந்திரமொழீஸ்வரர் பூஜை பண்ணுற இடங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு தண்டவந்தனம் பண்ணுறது அப்படின்னு பெரியவா வச்சுருந்தேன்னா சந்திரமொழீஸ்வரர் அம்பாளி இருந்த இடத்துக்கே இவ்வளவு பெருமை அப்படின்னா
இதுதான் ஒரு ஆச்சாரியனா குருவா பெரியவா வழிகாமிச்சு கொடுக்குறது. அதனால இன்னைக்கும் நமக்கு என்ன பண்ணுறது, மடத்துக்குள்ளே நுழைஞ்சோடனேயே அந்த பூஜை கட்டில் அந்த சந்திரமுனீஸ்வரர் பூஜை மேடையும் அதில் சந்திரமுனீஸ்வரர் இருக்கிறதா பாவிச்சுண்டு, பெரியவா இருக்கிறதா அங்கே பூஜை பண்ணுறதா பாவிச்சுண்டு, ஆச்சாரியர்கள் வேற பின்னால் பெரிய சிலாமூர்த்தமாக இருக்கா, அந்த இடத்துல ஒரு வந்தனம் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள அப்புறம் போகிறது, அதே மாதிரி திரும்பி வரத்தையும் அந்த இடத்துல வந்தனம் பண்ணிட்டு தான் உத்தரவு வாங்கிட்டு வருது அப்படிங்கிறப்பல நமக்கு ஒரு பழக்கம்லாம் வந்து வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பெரியவா அப்படிலாம் பண்ணி காமிச்சுத்துனாரு. அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக கீழம்பிக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவாளுக்கு ஓ பெரியவா எங்கேயோ யாத்திரை போக போகிறா அப்படின்னு. அப்படி கிளம்பின யாத்திரையில் இவரும் கூடவே இருக்கிறாப்புல இருந்தது. காரணம் அந்த யாத்திரையில் பின்னால் போனவாளில் கைங்கரிய பிறகுல இவர் தான் ரொம்ப இளைஞர், நல்ல திருடகாத்திரமாக இருந்ததுனால பெரியவா இவரை அழிச்சுன்னு போனான். இவருக்கு கைங்கரியம் என்னென்னா, இந்த பெரியவாளுக்கு முன்னால் ஒரு ரிக்ஷா இருக்கும், அந்த ரிக்ஷாவை ரெண்டு பேர் பிடிச்சி தள்ளிட்டு போகணும். அதுக்கு இந்துவாசன் முக்கியமாக இவருக்கு கொஞ்சம் வாய் திக்கும் இப்போ பேசுகிறதே, அதனால் பெரியவா கிண்டலாக இவரை கூப்பிட்றதையே பரிகாசமாக திக்குவா எங்க அப்படின்னு. அதேமாதிரி ரிக்ஷாக்காரன் எங்க, என்னோட ரிக்ஷாக்காரன் தான், ரிக்ஷாக்காரன் எங்க, திக்குவா என்னங்க அப்படின்லாம் ஹாசியமாக பேசுகிற வழக்கம் கூப்பிட்ற வழக்கம் உண்டு. இப்படி தான் இந்த யாத்திரை கிளம்பி கீழம்பி போய் அதுக்கப்புறம் சின்ன திப்ப சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் கதிரி ஹகரி இப்படி எல்லாம் போய் ஹகரியில் சாதுர்மாசியம் இருந்தா. அப்போ சாதுர்மாசியம் இருக்கிறதே தான் இவர் இந்துவாசனோட அப்பா சுந்தரமூர்த்தி டன்லப் கிருஷ்ணன் அப்படின்னு பக்தர். இவா மூணு பேரையும் என்ன பண்ணினா ஹம்பிக்கு போய் பார்த்துன்னு வரச்சுன்னா, ஹம்பியில் போய் சில விஷயங்கள்லாம் சொல்லி அங்கே பார்த்துன்னு வா அப்படின்னு சொன்னான். அப்புறம்தான் தெரிஞ்சுது பெரியவா அந்த ஹம்பிக்கெல்லாம் பின்னால் போகிறாளே, அதுக்கெல்லாம் இது முன்னாலேயே ஆளை அனுப்பிச்சு ஒரு பிளான் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு தெரியுது. ஆனால் பெரியவா சொல்லலை ஹம்பியில் போய் சில விஷயங்களை பார்த்து சில பேரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்படி வர வழியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில ரெண்டு மூணு முக்கியமான பிரமுகர்கள் அவளை இங்கே அழிச்சுன்னு வாங்க, ஹகரிக்கு அழிச்சுன்னு வா அப்படின்னு சொன்னான். அது காரணம் என்னென்னா, அந்த ஹம்பியில் புனர் நிர்மாண குழு அப்படின்னு ஹம்பி ரூயின்ஸ் அப்படின்னு அந்நியர்களோட படையெடுப்பினால் அங்கே பல கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு சிலைகள்லாம் பின்னப்படுத்தப்பட்டு அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புனர் நிர்மாணம் பண்ணணும்னு பெரியவாளுக்கு ஒரு சங்கல்பம் இருந்தது போல இருக்குது பிளான். அதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருந்தா, அதில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில முக்கிய பிரமுகர்கள்லாம் இருந்தா. அவளால் இங்கே வர சொல்லு, ஹகரிக்கு வந்து என்னை பார்க்கணும், அவளை அழிச்சுன்னு வான்னு சொல்லியிருந்தா. அவள் எல்லாருமா வந்தா பெரியவா அவள்கிட்ட எல்லா விஷயங்கள்லாம் பேசியிருந்தா. இவா என்ன பண்ணினா வந்து ஸ்நானம் என்ன பண்ணி இவா காரியங்கள்லாம் இந்துவாசன் வாழலாம் பார்த்துட்டுருக்கா. பெரியவா அவளோட பேசிசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே மணிக்கணக்காக போச்சு விஷயங்கள்லாம். பெரியவாளுக்கு பிக்ஷைக்கு நேரமாச்சு, அதனால எல்லாரும் இப்போ சாப்பிடாத இருக்காள் கைங்கறி மட்டுவாள், அதனால் பெரியவா என்ன பண்ணால் அவள்கிட்ட பேசினேக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டுக்கா. கருத்தால் வந்ததுலேருந்து அவள்கிட்ட மணிக்கணக்காக பேசிட்டு பெரியவா ஏந்துன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டா பிக்ஷை பண்ணுறதுக்கு. இப்படி பெரியவா பிக்ஷை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தாக்க இவா மூணு பேரும் என்ன பண்ணிட்டா ஆளை காணும், உட்காந்து இருந்துவா ஆளை காணும். உடனே இந்துவாசன் கிட்டா அவள்லாம் எங்கே அப்படின்னா, தெரியல அப்படின்னா, போய் பார்த்துன்னு வா அப்படின்னா. பார்த்தா அவள் கிளம்பி போயாச்சு, காரில் கிளம்பி போயிட்டா. அவள் ஏதோ வந்தோம் பெரியவாள்கிட்ட பேசியிருந்தோம் முடிஞ்சுடுத்து வேலை முடிஞ்சுடுத்துன்னு அவள் வீட்டுக்கு போயிட்டா. பெரியவாள்கிட்ட சொல்லிக்கல, ஒரு உத்தரவு வாங்கிக்கல, ஒன்றும் பண்ணிக்கல, அவள் வீட்டுக்கு திருதப்புன்னு போயிட்டா. பெரியவாயந்தன் பிட்சைக்கு போனால் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு தோணாதோ, அவாயினமோ தெரில அவசரம் கிளம்பி போயிட்டா. அன்னே பெரியவா சொன்னான், என்னது இப்படி சொல்லாத பிள்ளாத போயிட்டா, பாதியில் பேசின்னு இருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லாத போயிட்டாளே அப்படின்னுட்டு பெரியவா என்ன பண்ணினா இந்துவாசன்ட்டு எங்கே போயிருக்கா எப்படி போயிருக்கா பாரு அப்படின்லாம் சொன்னால், பார்த்தா அவள் கிளம்பி போயாச்சு அப்படின்னா. ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னு, சரி விடு அப்படின்னு பெரியவா அதை விட்டுவிட்டா மேலே மேற்கொண்டு காரியங்களை பார்த்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் நியூஸ் வந்து என்னென்னா, இவா கிளம்பி போன இவா மூணு பேரும் பெல்லாரி கிட்ட போகிறதே அந்த காருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அதில் மூணு பேரில் ஒருத்தர் அங்கேயே காலமாயிட்டு, இப்படி ஒரு நியூஸ் வந்தது. இதை கேட்டோடனே எல்லாருக்கும் ஷாக்காக இருந்தது. ரொம்பவே இவா கலங்கினான். அப்போ இந்துவாசன் சொல்ற, மெனக்கெட்டு பெரியவா சொன்னான்னு உத்தரவு பண்ணி அழிச்சுன்னு வந்தோம், திரும்பி போகிறதே அவள் ஒரு சொல்லாத கொள்ளாத பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகாத போயிட்டா, ஒரு கால் உத்தரவு வாங்கிட்டு பெயின் தாக்க பெரியவா போயிட்டு வான்னு சொல்லி
அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிருந்தா, பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா சேஃபாவா இருந்திருக்கலாமோ, இந்த விபத்து இல்லாத தடுத்திருக்கலாம். இப்படி பெரியவாள்கிட்ட வந்தும் இவாளோட அஜாக்கிரதையினால அலட்சியத்தினால இப்படி ஒரு விபத்து ஆக முடியுமா ஆயிடுத்து. இதுதான் ஒரு மகான்கள் சன்னதிக்கு போகிறதே, பெரியவா மாதிரி ஞானிகள்கிட்ட போகிறதே, மகான்கள்கிட்ட போகிறதே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே நாம் அவளோட உத்தரவு இல்லாத, அவளுக்கு தெரியாத எதுவும் நாமளாகவே தன்னிச்சையாக எதுவும் செய்யப்படாது அப்படின்னு தெரியுது. இப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கே ஹகரியில் அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் பெரியவாளோட அந்த யாத்திரையில் இந்த இந்து வாசனை எப்படி தொடர்ந்து கிங்கினி பண்ணி போகிற என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுங்கிறத சில சுவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம்.